இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய கோரி பண்ருட்டி அண்ணா அரசு பொறியியல் கல்லூரி முன்பு திமுக மாணவரணி இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தை தரம் உயர்த்துவதாக கூறி அதனை மத்திய அரசு கையகப்படுத்துவதை எதிர்த்தும் அதற்கு துணை போகின்ற பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் பண்ருட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி முன்பாக திமுக மாணவரணி மற்றும் இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கணேசன், சபா ராஜேந்திரன், மாவட்ட துணை செயலாளர் ஆனந்தி சரவணன், தணிகை செல்வன், பண்ருட்டி நகர செயலாளர் ராஜேந்திரன், நகர இளைஞரணி செயலாளர் சம்பத் உள்ளிட்டோர் 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் துணைவேந்தர் சூரப்பாவை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தினக்குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமார். கடலூர் மேற்கு மாவட்டமும் கிழக்கு மாவட்டமும் இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்கு முன்பாக நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் சொல்லியிருப்பது, இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்ற துணைவேந்தர் சூரப்பாவை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்திய அண்ணாவின் பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் உலக அளவிலே, இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாகும். அண்ணா பெயரில் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பை எந்த விதத்திலும் குறைத்துவிடக் கூடாது என்பதில் எங்கள் தலைவர் கவனமாக இருக்கிறார். இன்னொன்று, மத்திய அரசாங்கம் ஒரு சூழ்ச்சியை செய்து அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரித்து தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு சென்று தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறைந்த கல்வி கட்டணத்திலே பயின்று வருவதை தடை செய்யும் நோக்கத்திலே இந்தியாவில் இருக்க வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து மாநிலத்திலே படிக்க வைக்கவும், அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுமையை முழுமையாக தன்னுடைய வசம் கொண்டு செல்வதற்காக மத்திய அரசாங்கம் இத்தகைய சூழ்ச்சியை செய்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய தலைவர் சொல்லியிருப்பதை ஏற்று நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் உயிரை கொடுத்தேனும் அண்ணா பல்கலைக்கழகத்தை மீட்போம். முதற்கட்டமாக அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியிருப்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எந்த சூழலும், எந்த நேரத்திலும், எத்தகைய சூழ்நிலையிலும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தின் ஆளுமைக்கு கொண்டு செல்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கின்ற இந்த துணைவேந்தரை சூரப்பாவை கட்டாயம் தமிழக அரசும் மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். டிஸ்மிசம் செய்யவில்லை என்றால் எங்களுடைய மாணவரணியும் இளைஞரணியும் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தை விடமாட்டோம், தொடர்வோம். சூரப்பாவை டிஸ்மிஸ் செய்கின்ற வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.